வணக்க மக்களை இது உங்க கே ஸ்டார் தமிழ் இன்னைக்கு நம்ம நீதிமொழிகளில் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தான் பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம அதிகாரம் பதினெட்டை பார்த்துடலாம் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான் மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான் துன்மார்கள் வர அவமானம் வரும் அவமானத்தோடு நிந்தையும் வரும் மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும் ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போலிருக்கும் வழக்கிலே நீதிமானை தோற்கடிப்பதற்கு துன்மார்கனுக்கு முகதாட்சியம் பண்ணுவது நல்லதல்ல மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும் அவன் வாய் அடிகளை வரவழைக்கும் மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கன்னி கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் தன் வேலையில் இருப்பவன் அழிம்பவனுக்கு சகோதரன் கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும் அழிவு முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பிருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது வெட்கமுமாய் வெட்கமுமாயிருக்கும் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் ஞானியின் செவி அறிவை நாடும் ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும் தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான் அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான் சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும் அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போலிருக்கும் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி அடைவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான் ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான் சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகம் பலனுண்டு அதிகாரம் பத்தொன்பது மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும் செல்வம் அநேக சிநேகரரை சேர்க்கும் தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை பிரபுவின் தயையை அநேகர் வருந்து கேட்பார்கள் கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன் தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான் அவைகளோ வெறும் வார்த்தைகளே ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான் புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் மூடனுக்கு செல்வம் தகாது பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம் அவனுடைய தயை புள்ளின் மேல் பெய்யும் பனி போலிருக்கும் மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு வீடும் மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு சோம்பல் தூங்கி விழப்பண்ணும் அசதியானவன் பட்டினி இருப்பான் கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் இருக்கும் மட்டும் உன் மகனை சிற்சை செய் ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப விடாதே ஆக்கினைக் ஆக்கினைக்குள்ளாவான் நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும் உன் அந்நிய காலத்தில் நீ இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் நன்மையை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி கர்த்தருக்கு பயப்படுதல் ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாய் அண்டைக்கு எடுக்காமலிருக்கிறான் பரியாசக்காரனை அடி அப்பொழுது வேதை எச்சரிக்கப்படுவான் புத்திமானை கடிந்து கொள் அவன் அறிவுள்ளவனாவான் தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்திவிடுகிறான் விடுகிறான் இலச்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் என் மகனை அறிவித்தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே பேலியாலின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான் வாய் அக்கிரமத்தை விழுங்கும் பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது Lord. ஆமேன்